கடந்த ஆண்டு நான் எழுதி வெளியிட்ட வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற நூல் 4 தொகுதிகள் வழியாக இருக்கு. வீரப்பன் சிறுவயது குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து அவர் 2004 அக்டோபர் 18ஆம் தேதி பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்பாரப்பட்டிங்கிற இடத்துல சுட்டு கொண்டதாக சொல்லப்பட்டது வரையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த நூலில் 4 பகுதிகள் வெளியிட்டிருக்கேன். 1850 பக்கங்கள், 4 தொகுதியாக வெளியாக இருக்கிற இந்த நூல் வந்து இப்போவும் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு நூல் தேவையானவங்க கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அது மூலமாக நம்ம நூல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். போன பாலாத்துக்கு நான் 3 ரூபாய் என்னமோ தான் டிக்கெட்டு எடுத்துக்கிட்டேன். ஏறிக்கிட்டேன் ஹாஸ்பிட்டலில் கொயின்னு போய் வரக்குச்சாப்பு மூலையில் வாங்கினோம், ஒரு பட்டணத்தை வாங்கினோம். அங்கேருந்து கொயின்னு ஏறி வந்தோம். கோயந்தபாடி தான் நம்மளுக்கு எட்டு குவார்டர், கோயந்தபாடி வரைக்கும் தான் பஸ்ஸு. அப்புறம் இந்தாண்ட வர பஸ்ஸில் தானே பார்த்து ஏறிக்கணும். அங்கே வந்தால் தானே நம்மளுக்கு கோயந்தபாடியில் இறங்காத யாராதெல்லாம் இருக்கவே முடியாது. எங்கே அப்படி போனாலும் அதில் இறங்கிப்பட்டு தான் போகணும், அப்படி வந்தாலும் அங்கே ஒரு இறங்கிப்பிடும். அப்போ ஒரு ஃபேமஸ் கோயந்தபாடி, அவர் நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்களே. அப்புறம் நம்மளை கண்டவுடனே கூப்பிடாமல் போட்டவுடனே சித்த அம்மக்கு போட்டு அவர் கொஞ்ச நேரம் தான் மணல் அரிகள் அறி எதோ ஒன்று வரையும் ஏறிட்டு பாலாறு வந்தேன். அந்த கொஞ்ச நேரம் ஆனது இப்போ தாயா போகிறாங்க அப்படின்னா எப்பயே போனால் என்ன ஐயா, நம்மளுக்கு எதனால அடைஞ்சலா, நம்மளுக்கு என்ன அடைஞ்சலு, இந்த காலை ஒழுங்கும் போய் எதோ ஒன்று பண்ணி கண்ணி தொந்தரு ஏன்னா ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து நம்மளுக்கு சொன்னால் அவங்களும் கூட்டாளிங்க தானே சொன்னால் இதுவே பெரிய பாதிக்கும். சரி நான் போயிடலாம் வா, இன்னும் இன்னும் என்ன வேலை, அவங்களே போயிட்டாலாம் போயிடலாம் வா. நாங்கள் போயிடலான்னு நம்மளுக்கு என்ன, நம்ம வண்டியே இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அங்கே ஏறி இந்த கல்லுக்காட்டு லாரியை வரும் ஏதோ ஒன்றில் வரும் அப்படி ஏறிக்கலான்னு வந்தத்தாம்பா. அங்கே டம்மு டம்முன்னு எடுத்து அடித்து மரத்துக்கு ஒன்றா போய் மாட்டிக்கிச்சு. காலு ஒரு பக்கம் போய் மாட்டிக்கிச்சு, கையும் ஒரு பக்கம் போய் காலு கையிலான்னு அடுக்க எடுத்துக்கிச்சு. நடக்கும் வந்து மொட்டை ஜீப்பு, அந்த மொட்டை ஜீப்பில் எங்களை 3 பேச்சு உக்கார வச்சுட்டு போனோம். வக்கால போய் நம்மளை கண்டா இட்டு விடுவாங்கயா, இன்னும் கூட ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் இருப்பேன், எந்த போலீஸ்காரன் பயந்துக்குவான். ஏய் வாடி இன்னுங்கிற அவன் 3 மைல் போயிருப்பான் அப்படிங்கிறது மாதிரி பையன் குடி வீட்டு அப்பா அப்பான்னு குடி வீட்டுக்கு தெய்வம் உக்காந்துக்கிட்டு அழுகுறான். அரே முதலக்காரன் தலைமுறையும் அழுதுகிட்டு இருக்கிறோம், எடுத்து எடுத்து போடாத. இந்த போனத்துக்கு சேர்ந்ததுக்கு 2-3 மூட்டை யார் இது ரயுது, யாருக்கு தெரியும், எல்லாம் பிச்சுக்கிட்டே போயிடுச்சுங்க. இப்போ இந்த கையிலேக்கு இன்னொரு கை, என்ன எந்த கையாக இருந்தாலும் ஒரு கை ஜோடி போட்டு போயிருக்கா. புரு 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 அந்த ரோட்டே நிறைய வெறும் வண்டியை ஒரேடி இங்கே அந்த இது வரைக்குமே சொரக்காமடவுலேருந்து பாலாறு வரைக்குமே வெறும் வண்டி. அங்கேருந்து வண்டியில் ஏற்றி இங்கே கொண்டுட்டு போகிறதுக்கே வழி இல்லை. அது அந்த ஆம்புலேஷனை வந்து அதில் தூக்கி போட்டு கத்திக்கிட்டு வந்து அந்த நம்பரு பேர் அதெல்லாம் கடை மேலே எழுது. அதே தான் யார் விட்டு போனோமோ தானே அந்த பேர் எழுதுனா அவங்க அவங்க விட்டாண்டே இருக்கும். இறக்கி போட்டுட்டு அந்த கிண்ணியை திருப்பியும் வந்து அந்த கிண்ணியை எடுத்து சாராயத்தை பிடிச்சி நாங்களும் அங்கே எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோட சரி அங்கே போனாங்க, ஜீப்பில் ஏற்றிட்டு போனாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று பொறுக்கி போட்டுங்க. அந்த அல்ல பாடி மட்டும் அந்த இது மூடுறங்களே அந்த இது மட்டும் ஒரு ஊஞ்ச மரத்தில் மாட்டிகிட்டு இருக்குது. அவ்வளோ தூரத்தில் இங்கே ஈடானது அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் போயிருக்குது. அது வீடு பிச்சுக்கிட்டு அங்கே மாட்டிருக்குது மேலே மரத்தில் டயரு வேறு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இவங்கக்கிட்ட இந்த குண்டு மறந்து வேகப்பட்ட கலேஜ் பண்ணி போயிடுச்சு. உள்ளே வந்தவங்க கிட்ட பயங்கர குண்டு மறந்து கொடுத்துட்டாங்க. இந்த கராத்து கோப்பான விஷயம் தெரியாத அசுவம் முசம் கொடுத்து பொதுஜனங்கிட்டே நிறையா இடுப்பில் வச்சு கேட்டியா முட்டிக்கிட்டு போய் நான் போட்டோம்னா சரி. இந்த அந்த ஐமா மஞ்சள் விட்டு ஐமாக்குறல அவங்க வீட்டுக்காரெல்லாம் 17 குண்டு வச்சுருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட கொடுத்ததும் அவனே வாங்கிக்கிறது, இவங்ககிட்ட கொடுத்ததும் அவனே வாங்கிக்கிறது. தோல் மேலே ஒரு 10 குண்டு போட்டுக்கிட்டு இடுப்பில் ஒரு 10 குண்டு கட்டிகிட்டு இருக்கிறான். 17 குண்டு ஒருத்தங்கிட்ட மட்டும் இருந்துருக்கு. அதுவும் அடிச்சிருச்சு சேர்ந்து. அந்த டிரைவர் சொன்னான் தமிழ்காரன் சாபுக்கு துணிஞ்சவங்க என்னத்துக்குயா இத்தினி குண்டு எடுத்துக்கிட்டு இந்த வண்டியில் ஏறியும் வண்டி வண்டி அடங்குதா. ஆனால் ஒரே ரபடி போடலாம் டிரைவருக்கு. டிரைவருக்கு அவ்வளோ வேட்டாயும் மறந்து கூட போடுறது தூக்கி இப்படியே இப்படி பாதியான கட்டாயி அப்படி தூக்கி மலைச்சி பிடிச்சி பண்ணி பூரம் பாடி. முனுசூருக்காரன்னு என்னமோ ஒன்று சொன்னாங்க. முனுசூரை என்னமோ அந்த மைசூருக்கு அந்த பக்கத்துக்காரன்
ஒரே அடி பண்ணி இந்த கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் அப்படி உக்காந்துட்டு இருந்தான், அப்படியே நட்டிக்கிட்டு நல்லா காயே ஆகிருக்குமோ. நானும் முன்னே அவனை தான் போய் பார்த்தேன், பூமியில் எந்த முடிச்சையும் அதிகமாக பார்க்கல. நான் சும்மாவே குழந்த பையனுக்கு சடையனு எடுத்து குழந்தை பையனுக்கு போடுறது தான், குழந்தை பையனை எடுத்து சடையனு எடுத்து போடுறது தான் இங்கே அவசர அடியானது. கொண்டு கொண்டு ஃபுல்லு போதை கிண்ணியில் ஆராயத்தை கிண்ணியில் குடிச்சு சும்மாவே இருக்கும். ஆ, அந்த போதைனா தெரியவே முடியாது, ஒரே வாசனம். அந்த இடத்துல எப்படி நிற்கிற, அது எங்கேயுமே இருக்காது அந்த வாசனம், எப்படியுமே வராது. அத்தினி உடனும் கட்டாயி நான் சும்மா இருக்குமா. 22 பேர் பீஸ் பீஸ எதுவும் ஒருத்தம் கூட நாளும் சரியா இல்லைங்க. கொஞ்சம் உயிரோட வந்துட்டு அந்த உயிரோட இருந்தவங்களாம் எங்கெங்க பொழைச்சாங்க. கராத்து கோபாலும் முட்டி போச்சா தான் உங்களுக்கு இந்த டைவர் பக்கம் தள்ளி விட்டுருச்சா. அவனை இறங்கி இந்த அந்த இது வண்டி கட்டாகவும் தூக்கி இப்படி போட்டுருச்சிங்க. இந்த வெடிச்சு பக்கமே இல்லை, 10 நிமிஷம் வெடிச்சிருக்குது, அப்பயே பிடிக்கலை. இப்போ அந்த பாம்பு வெடிச்ச உடனே ஒரே அடியில் பாம்பு பீஸ் பீஸாக இப்படிட்டா நெருப்பு பற்றி வேற கொஞ்சம் நேரம் வெடிச்சு வெடிச்சுக்கிட்டு இருந்துருக்கு. இந்த குண்டுங்க அதுங்கெல்லாம் கையில் இந்த துப்பாக்கி ஒரு 4-5 பேர் போலீஸ்காரங்க வந்துருக்குறாங்க. நல்லா அந்த சிவிலேருந்து போலீஸ் அவங்ககிட்டலாம் துப்பாக்கி வந்துருக்குது, அது வெடிச்சிருக்குது. இந்த குண்டுங்களும் வெடிச்சிருக்கு, குண்டுங்கள்லாம் ஃபுல்லாக வெகு நேரம் கழிச்செல்லாம் வெடிச்சது, நல்லா ஈட்டுக்கு ஒரே ஈட்டெலாம் வெடிச்சது, பெரிய கொள்ளாவேட்டு வெடிச்சு போச்சு. முன்னே வெடிச்சது அப்படியே எல்லாம் பார்த்து நெருப்பு வெடிச்சிருக்கு. ஒன்று ஒன்று தனித்தனியாக வெடிச்சுட்டு இருந்ததெல்லாம் பின்னால் அந்த நின்று போய் வெடிச்சதுங்க. இடுப்பில் வச்சது, மரப்பில் வச்சது, துணியில் போட்டு மடித்து வச்சது, அதுங்கெல்லாம் லேட்டாக தான் வெடிச்சிச்சு. எப்படி வெடித்தாலும் அவங்க செத்த ஆளுங்களை அநியாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாடுபட்டவங்களே தான். பசங்க இந்த தெரியாத பசங்க போய் செத்தாங்க பாரு, அவங்க வந்து திமிரில் போய் செத்தது. எனக்கு தெரியாது, நான் வரமாட்டேன்னு இப்போ எங்களையே கூப்பிட்டா நான் போக மாட்டேன்னு போடுறாங்களே, நீயா போகிறீங்க. நம்மளுக்கு தெரியுது நாம்பளே வேண்டாம் அப்படின்னு போது நீ போகக்கூடாது. அவன் கோயம்புத்தூரில் எழுதி கட்டினானா குளத்தூரில் எழுதி கட்டினான், என்னப்போ அவன் எங்கே எழுதி கட்டி போகிறான். நம்ம இருக்கிற கவர்மெண்ட்டு கரெக்டாக இருந்திருந்தால் அவன் எழுதி கட்டி போடுவானா. அரசாங்கமும் முதல்ல இதில் மட்டும் எத்தனை லோடு போச்சு, ரத்தனுக்கு தெரியும் கேளு, அந்த சின்னமுத்த அவங்க அந்த ரத்தன் ஆச்சி முத்த அவங்க இவனுக்கு எம்எல்ஏ அவன் கூட இவர் இருந்தார்ல ரத்தனம் எம்னூருக்கார், அவங்களாம் கேட்டுக்கு பேசிக்கிட்டு தான் விட்டது. பெரிய ஆஃபீஸருங்கிட்ட பேசிக்கிட்டு தான் அவங்களுக்கு எதுவும் விட்டு கொடுங்க. உங்களுக்கு என்னையா போனது, அவன் கர்நாடகா பொருள் கர்நாடகக்காரன் எங்கே கொண்டு போய் தமிழ்நாட்டிலே வைக்கிறானோ, கேரளாவில் விற்றானோ, ஆந்திராவில் விற்றானோ, உங்களுக்கு என்னையா போனது. நீ எதை கொஞ்சம் நெஞ்சம் வாங்கிக்கிட்டு கப்புனு விட்டுட்டு போகிறத கேட்டு அவனும் பைசல் பண்ணி விட்டான் போச்சு. கள்ளிப்பிடி போனோட எவனும் கேட்கல, வேஸ்ட்டு வேஸ்ட்டாக வேண்டியமான பேர் அக்கிரமம் பண்ணி போயிருக்கிறாங்க. ரெண்டு பேர் ஒன்றும் இல்லாதையே நிரபராதிங்களே போய் அது என்ன அதுதான் அதோட சேர்ந்தா போச்சே. அதோட நாரத்தோட மணக்கிறதும் சேர்ந்து போனாலும் அந்த நாத்தமே அப்படி அட்டிதான் இல்லை வரிமான ஆள் அதெல்லாம் அனாவசியமாலாம் அதிக அடிக்கணும். கரெக்டான ஆளுங்க சம்மந்தப்பட்டாலும் அடியெல்லாம் அவங்க யாருமே அடிக்கவே இல்லைங்க. கேளுங்க சக்கிலாமா தாருனாலும் அடித்தானு, அவனும் அடிக்கஷ்டன் அடிப்பான். இந்த வேறு அந்த சும்மா திப்பிதி அவங்க இவன் அடிக்கிறதான் குசாலப்பா அவங்கெல்லாம் அடிப்பாங்க. இவன் சப் இன்ஸ்பெக்டராகி வந்ததான் வந்து அவனை கண்டா மட்டும் பயம் இருக்கும், ஆனால் காணூலாக பயந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருத்தனையும் ஒரு வீடு வைக்க மாட்டான், கரெக்டாக பேசுவான் அவனுக்கு சொல்லுவோம். அடிக்கலை யாரையுமே அடிக்கலை, வீணு விம்பு அம்பு தும்பெல்லாம் பண்ணல. கேஸ் போட்டுருவாங்கனே தான் பயம். ஆமாம், தப்பு செஞ்சுருந்தா உள்ள தள்ளுறாங்க, கேஸ் போடுறாங்க. தப்பு இல்லைன்னா இல்லை. இவங்க பெரியப்பு மருமாவும் இவங்க இவங்க அக்கௌண்ட்டுக்காரம் இவங்க பெரியப்பு முட்டு மாவனே நானும் தான் இருக்கிறோம் உள்ள ஸ்டேஷனில் வச்சுட்டுருக்குறாங்க. என்ன சும்மா வந்தவன் எங்கள் மாமனார் வீட்டில் 2-3 துப்பாக்கி இருக்குது, இப்போ கூட வீட்டில் துப்பாக்கி இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சும்மாவே சொல்லி ஒரு 7-8 ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கூட்டி வந்தாங்க, ஏகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. சந்தக்கலாட்டையான அந்த குழந்தை பையன், நம்ம வாதகாலம் குழந்தை பையன் பூந்த அந்த சந்தக்கலாட்டையான தான் தடம்
தடம் வந்தாலே கொஞ்சம் விஷயம் வந்து போனான் அவளுக்கான். அவன் நான் முடிக்க பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்களா? அதான் மக்கள முடியும் போலீஸுக்காரனையும் பேசி பேசுன்னு பேசி ஏன் அடிக்கிறீங்க? பைத்தியக்காரர் இருக்குதுங்க. ஒரு ஊருக்காரன் ஒரு சனங்களெல்லாம் கண்டபிடி தான் அடிச்சுட்டு இருந்தால் ஜமையாக கொண்டு நிற்பான். அன்னைக்கு கேட்டுப்பார், இன்னைக்கு சொன்ன மாதிரி அங்கேருந்து கம்பயர் கொத்திக்கிட்டு இருக்கிறான் ஐந்தரன். அவனை வந்து பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்ததும் போட்டதம்மா தப்பு குப்பு தப்பு குப்புன்னு அடிக்கிறேன். கம்முந்தே அப்படி படுத்துக்கிட்டேன் நான். கேட்டுப்பார் ஐந்தரையே கலவரி அடிச்சிங்களா பார்த்துக்கா, உங்களை மரியாதையாக இருந்தீங்களா அடிக்குவேன். மரியாதை கேட்டுறவங்களாம் தான் அடிங்க. என்ன ஏன் பண்ணி பிடிங்க அதுக்கெல்லாம் அடிக்கிறீங்க? சுட்டு பிடுங்க, ஒரே வேலையாக விட்டோம், அடிக்காதீங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல அடி. ஓ, அவன் ஒரு குடிக்காரன், தலை கெட்டு போய் அவனுக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாக அவனை யாரும் தலை கெட்டு அவனை கிட்டே அண்டை வைக்கிறதெல்லாம் சோறு போடுறதெல்லாம் அவனுக்கு நல்லது கெடுத்து கடிச்சு விடுவான்னு கூட பொம்பளையும் பயந்துக்கிறாங்க. நீ ஏன் அவன் பேச கேட்டு இப்படி அவன் ஆளுங்கள்லாம் பிடிச்சிட்டு அடிக்கிறீங்க? யாரை கேட்டாலும் அவன் இல்லை அப்பா ரொம்ப பண்ண மாதிரி சும்மா விட்றான். அவனே சும்மாவே கேசு கேசு எதுவுமே போடாதீங்க, விடுங்க. இப்படியே பிடிச்சிங்களா ஒருத்தன் கூட வரமாட்டான். பிடிக்காத அடிக்காது இருங்க. எத்தனை பேர் வராங்க? ரெட்டாக அடிக்காத கொஞ்ச நாள் கட்டியா போய் சொல்கிற மாதிரி கேட்குறேன். அதெல்லாம் அந்த பெருமாள் வந்து சரண்டானா அந்த பையன் சின்ன குஞ்சு அவன் கருமாறும் நல்லவன் கட்டும் எல்லாம் சரண்டர் ஆகிறாங்க. கொடிக்க கொஞ்சிராஜ் கீந்திராஜ் எல்லாமே சரண்டர் வேண்டிய பேர் பசங்க. அடிக்காம ஆ அடிக்காது இருந்தால் சரி. பூரா நேராக வந்து சரண்டரானு அப்போ வந்து எனக்கு ஒரு பவர் கிடைச்சி. கண்டியம் பெருமாள் வந்து ஒரு சாமி மனுஷன், ஒரு கொலைன்னு செய்கிறதுக்கு விடமாட்டான், ஒரு திருட்டுன்னு பண்ணுறதுக்கு விடமாட்டான், ஒரு அநியாயம் பண்ணுறதுக்கு விடமாட்டான். அவ்வளோ நீதி நேர்மான மனுஷன். அவனாட்டம் எங்கள் ஊரில் ஒருத்தன் கூட இருக்காதுங்க. நிஜமாக இருந்தேன் நான். இந்த பெருமாள் போஷன் பெருமாளை கூப்பிட்டு கேட்டுங்க. ஆமாங்க, கரெக்ட். ஒரு கோலுக்காரன் ஆள் சின்ன வயசாக இருந்தாலும் நல்லா கரெக்டாக நடந்துக்குவோம். யாருக்கிட்ட வேணாலும் கரெக்டாக போவோம். காய்கி சட்டு போடுறது நான் பார்க்கல, துப்பாக்கி எடுத்தது நான் பார்க்கல, எவனை பார்த்தாலும் ஊருக்காரெல்லாம் பார்க்கலன்னு. இப்போ என்ன எப்படி அவன் கேங்குமேனு கேங்குமேனுங்கிறீங்க? வந்தால் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ உள்ளூரில் வந்தால் சேருவாங்க, சத்த நேரம் பேசுகிறவங்கிட்ட பேசுவாங்க, பிடிப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் கேங்குமேன் வைக்கிறதா? கேங்குமேன்னா ஆணையிடணும், இல்லைனா ஒரு பத்து மேகம் எங்கேயும் சுட்டு கொண்டாந்து ஊரில் போட்டுட்டு இருக்கணும், துப்பாக்கி கையுமா இருக்கணும், இல்லைனா ஒரு கொலைனாலும் ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். அவனுக்கு எது இல்லாத கேங்குமேன் எப்படா வச்சிங்க? அவங்களோட சேர்ந்துட்டு திட்டத்தினால நாங்கள் சொல்லிவிட்டோம். அப்படின்னா இதெல்லாம் ரைட் ஹேண்ட் வராது. ஆனால் இந்த இவன் பிபின் கோபால் கிருஷ்ணன் தமிழர் நல்ல ஆள் மனுஷன். எஸ்பி ஆ எஸ்பி தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போட்டிருந்தாங்க. ஒரு மீட்டிங் போட்டாங்க, ஒரு 10-30 பேர் அப்படியே நல்லா பெரிய பெரிய ஆஃபீஸருங்கள குருதர்ஷனில் போட்டு எல்லாம் கேட்டாங்க. பாருங்க, நான்லாம் கரெக்டாக உண்மையே சொன்னோம், இப்படி இருந்து பார்த்துக்கெல்லாம் போகமாட்டோம், இந்த மாதிரி நானும் போனாலும் நானும் அவங்களோட போகமாட்டேன், நானும் தடுப்போம் வேண்டான்னு சொல்லி. அதுக்கே மீறி போனால் எல்லாம் கடவுளை நீ பார்த்துக்கா, கடவுளை அவங்கள வச்சு நீ ஆச்சுன்னு இப்படி வந்துடுவோம் சாமி. அந்த கோபாலம் எப்பட்றா அப்படின்னா, பாரு சாமி கோபாலம் மின்னி பின்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அவன் ஆத்தூர், நான் இங்கே இது செங்கப்பாடி, நான் கருப்புக்கல் வேலையில் படுறோம், நீங்கள் பாட்டியாக போனோம். அந்த மாதிரி நானும் ஒரு 10-16 வருஷம் கண்டவங்க வீட்டில் வருஷ சம்பளத்துக்கு இருந்திருக்கிறோம். அவங்க வந்து கூட ஊரில் கேட்டுப்பார். மேலே நான் இப்போ வந்து இந்த லோடிங் மேலே வந்து இந்த வண் லோடு நின்று கல்லுக்காடு நிற்கவும் இவங்க சந்தன கட்ட பிஸ்னஸ் பண்ணாங்க. சரி, நாங்கள் அங்கே பீமங்கல்கிட்ட காடு இருக்குது எங்களுக்கு ஓட்டிக்கிட்டு அங்கே இருந்தோங்க. அங்கே வந்து சிங்காபுரத்தில் கேம்ப் போட்டுக்கிட்டு எதுக்கால துறையில் இருந்துக்கிட்டு போக பிடிக்க பேச பிடிக்க என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள், தினேஷுக்கு தெரியும். தினேஷுக்கிட்ட நான் 2-3 டைம் சொல்லிக்கிறோம். நாகராஜன்னு ஒரு போலீஸ்காரங்கன்னா அவனுக்கு தெரியுங்க. மாதேவப்பன்னு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க தெரியுங்க, சப் இன்ஸ்பெக்டர். அவங்ககிட்டலாம் நான் போவார சொல்லிக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆ அப்படின்னா அவங்கள விசாரித்து பார்க்கலாமா? ஆ விசாரிங்க, போய் பார்த்து கேட்டாலும் ஆமாம் தெரியுங்க, பார்த்தங்க பிடிச்சிங்க. இனி எப்படி முன்ன வீரப்பன் ஆள் நீ எப்படி ஆனு? வீரப்பன் ஆள் நான் கிடையாதுங்க, ஒரு ஊருக்காரு. அவங்க ஒரு பிஸ்னஸ்ஸு அவங்க பண்ணுறாங்க, எங்கள் பிஸ்னஸ்ஸு நாங்கள் ஏதோ அப்படி தேவைப்படுற வேலை பண்ணுவோங்க.
சந்திச்சிட்டா பேசுவோங்க, சந்திச்சிட்டா பேசுவோங்க, வற்படுத்தி கூப்பிட்டா போய் தான். நீ உன்னோட இன்னொரு ஆள் கூப்பிட்டுட்டு இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் அந்த மலையில் வச்சுட்டு வந்தாலும் நான் போய்த்தாங்க. நான் போகலப்பா, போனேன் எவ்வளோ 300, 400, 200 கையில் கூலிக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் சரி, அவன் கோபாலன் சமாசாரம் தெரியாதுன்னா கோபாலனை கூப்பிட்டாங்க. கோபாலனுதே இந்த 5 பேர் மலர் கேஸ் இருக்குது. ஆத்தூர் தான் அந்த முனிசாமிட்டு கோபாலனுதே 5 பேர்த்து மலர் கேஸ் இருக்குது. ரெண்டாவது இன்ஸ்பெக்டர் கேஸ் போடுறதுக்கு அவங்க கேட்குறாங்க. நான் இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது அவங்க இங்கே சொல்கிறாங்க, நான் மயிலமலையில் மேற்கு பக்கம் தள்ளியில் எனக்கு தெரியவே தெரியாது. சுட்டுப்பிட்டு சமாச்சாரம் கேட்டதும் பூராத்தையும் அவங்கள பேசி பேசி பேசிவிட்டு நான் இந்த ஊரும் வேண்டாம் மயிலும் வேண்டாம் நான் ஓடி போயிட்டோங்க. இவன் நான் ஓடி போயிட்டு பின்னால் என்னை வந்து அங்கே பிடிச்சிக்கிட்டாங்க, என்னை பிடிச்சிட்டு வந்து அடித்தாங்க. நான் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க முடியல, அடியும் தின்னுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒருத்தன் வந்து சாந்த குணமாக பேசினா நாளைக்கு ஒருத்தன் வந்து சுடும வரையும் அடிப்பான். 1 மாதம் மட்டும் அடிக்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது பண்ணிட்டுக்கிறோம். எனக்கு தெரியாது இந்த கோபாலனை பிடிச்சதே தெரியாது. தூக்கிட்டு வந்து போட்டு மெதி மெதுன்னு மெதிச்சு ராட்டையை போட்டு அங்கே மலையில் அவனை ரூம்பில் கொண்டு போய் போட்டுட்டு என்கிட்ட வந்து கோபாலன் எப்படின்னு கேட்டாங்க. நான் இவங்களுக்கு தெரிஞ்சத பாருங்க, அவன் ஆத்தூர், நான் செங்கப்பாடி, எனக்கு தெரியாதுங்க. டே நீயும் அவனும் தான் இனி தினேசை சுட்டுப்பிட்டு வந்துருக்கிறீங்க, அவன் சொன்னான் சொல் பாருங்க. அதெல்லாம் தப்பான வேலைக்கு நான் போகலைங்க. அந்த மாதிரி விஷயம் சுட்ட சேதி அந்த சுட்ட சவுண்டுக்குனாலும் வேறு ஒருத்தன் சுட்டு நான் காதில் போட்டிருந்தேன்னா இந்த மாதப்பையும் எனக்கு வாயில் மண்ணை போட்டோம் இல்லாத சும்மா என் மேலே யார் சொன்னாலும் சரி அவங்கள தான் கேட்கணும் சொன்ன. ஆனால் என்ன இல்லை இல்லைங்கிறான், 10-30 பேர் உக்காந்துக்கிட்டு லவுண்டு பண்ணி கேட்குறாங்க. இவன் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க, ஏண்டா வக்கால ஓடிப்பாங்கன்னா நான் இந்தன்னு சொன்னியா, நீ என்னாலும் இருந்தாலும் இருந்திருப்பேன், நான் எப்பட்றா இருந்திருப்பேன். நான் மயிலமலையில் மேற்பக்கு தலையில் டெய்லர் மிஷினு துணி தைக்கிறாங்க, அங்கே துப்பாக்கி பண்ணுறாங்க, நான் அங்கே இருக்கிறேன், நான் அந்த பக்கத்து ஏரியாவில் இருக்கிறோம். சுத்த சவுண்டு கூட நான் கேட்கல, எப்பட்றா நான் இருந்தாலும் நீ இல்லைனா என்னடா நான் இந்தான்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிறா. முன்னாடி அந்த ஆஃபீஸருங்க ஒரு 5-6 பேர் சாப்பும் வைக்கிறாங்க. டே பொய் சொன்னா நீ நாசமாக போயிடுவேன், நல்லா இருக்க மாட்டேன், நல்ல பொண்டு பிள்ளையோட நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன், மாறி முத்து மேலே சொல்லாத சும்மா அநியாயமாக சொல்லாத. எனக்கும் அலுவாசியாக வந்துடுச்சு, சும்மா சொன்னேன் கொலைப்பாவம் கடவுளை மாதப்பா நீ தான் ஜாமி எல்லாத்துக்கும் தோணே. இந்த தாயடி இந்தன்னா கூட இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல, ஆனால் என் மேலே சொல்கிறேன் இந்தானு சொல்கிறான் பாரு. அதெல்லாம் இந்த பகவான் நீயே பார்த்துக்கிட்டா தான் சுவாமி. நான் இல்லவே இல்லைன்னுக்கிட்டு சாதிக்கிறான், அவன் இந்தா இந்தானே சாதிக்கிறான். அப்புறம் எல்லாம் போலீஸ்கார் விட்டுட்டு போயிட்டு பின்னால் பேசினா என்னான்றா, டே அவங்கக்கிட்ட ஈடு தப்பிக்கிறதுக்கு சொல்லி இப்படி அப்படி சொன்னால் தப்பிச்சிக்கலான்டா அவக்கால வெளி, நாம் போய் தப்பிச்சிக்கிட்டு போய் அவங்க கோர்ட்டில் இல்லைன்னு சொல்லிவிடலாம். டே கேஸு போடுறாங்கள தச்சோட்டு கேஸ் மலை கே மலையாட்டம் மலை மலர் கேஸ், 5-6 பேர் சேர்த்து கேஸு. ஏன்னா நீ பழச்சி இந்தத்துக்கு உன்னை பிடிச்சிட்டு அடிக்கிறான், அந்த 5 பேர் மலர் கேஸும் உன் மேலே இருக்குது அடிக்கிறாங்க. நீ அதுக்கு மட்டும் நான் என்ன பரிசாமி ஓரமாக கீரமாக இருந்தோம் போட்டாங்கன்னு சொல்லு, இந்த கேஸுக்கு ஏன்டா இந்தன்னு சொல்கிறேன். ஆமான்னு போட்டு கே அந்த குசாலப்பு கேஸே போட்டோம், கேஸே போட்டு போயிட்டோம். அப்புறம் செயல்லையும் போய் வந்து என்னை ஜெப் ஜெயிலில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சிருந்தான். வந்ததான் அந்த பிபின் கோபாலகிருஷ்ணன் எஸ்பி, எனக்கு ஒரு 50-50 ரூபா நோட்டு ஒரு 2 நோட்டு எனக்கு கையில் கொடுத்துட்டு அந்த சாமிநாதனை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு, அவனுக்கு எதுவுமே கொடுத்துட போகிறீங்கடா டே, அவனை அவன் முகத்திலே முடிக்காதீங்கடா, நீ இந்த நான் எழுதி கொடுத்துட்டு போகிறான், இன்னமாலும் எந்த ஜெயிலுக்கு போட்டாலும் ஒன்று அவன் அவனோட போடக்கூடாதுன்னு. ஆடா அது செல்லுதுங்க அந்த அந்த அவன் எழுதி கொடுத்தது, அந்த எஸ்பி எழுதி கொடுத்து அங்கே கொண்டுட்டு போய் மைசூர் ஜெயிலையும் அவங்களோட யாரோடையும் போடணும். ஏன்னா தனியாக ஒரு செல்லலை கொண்டு போய் போட்டாங்க. அந்த ஒரு பைத்தியக்காரந்த செல்லு ஒரு சின்ன செல்லு அதில் கொண்டு போய் போட்டாங்க. ஐயோ சாமி செல் அலுவாச்சுனா எனக்கு அலுவாச்சு வந்துருச்சு. இந்த மகாலிங்கம் அர்ஜுனம் ஆத்தூர் குப்புசாமி துரசாமி கிருஷ்ணம் 10 பேர் சிவன் உள்ளே அப்படியே ஆட்டுறாங்க அவங்க அவங்க ஜெயிலில் அப்படியே திறந்து வச்சு கலாட்டு பண்ணி
அப்புறம் கொண்டாந்து என்ன இதில் போட்டாங்க. அப்போ அர்ஜுனோட இருக்கான். ஆ, அர்ஜுனும் மகாலிங்கம் ஜிஆர் எல்லாமே உள்ள கிராமம். மாதயம், மாதி கோசம், மாதயம், ஆ மாதயம், கிருஷ்ணன், துரசாமி, ஆத்தூர் குப்பசாமி, ஆ உடக்காப்பழம் துரசாமி தான் கட்டிங் மேன், சேவிங் மேன். அவரு சொல்லிட்டேன். அப்புறம் உடனே அவங்களே பார்த்துட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆள் நல்ல ஆள் அப்படின்னு தெரிஞ்சு தான் உடனே ஜாமீன் கொடுத்துரு மாரியம்மத்துக்கு அப்படின்ட்டாங்க. சுருட்டி கட்ட மாட்டாது தான் ஒரு மூணு மாதம் நின்று போச்சு. ஆமாம், ஆள் இல்லை, கிடைக்கல. அப்போ அரசாங்கமே ஜாமீனில் போ, ஜாமீனில் போங்கிறது டேட்டு டேட்டுக்கு எனக்கு சுருட்டி கட்டுறதுக்கு ஆள் வரல. பட்டா காட்டு பட்டா சுருட்டி காட்டணும். அப்புறம் அங்கேருந்தே லெட்டர் எழுதணும் கண்ணாடிக்கார ராமகலவனுக்கும் வையா பெரிய தோட்டிக்கு பொன்னாச்சி பட்டாவுக்கு. அவங்க பழைய தோசை நான் சின்ன பையனாக்கும் போது நல்ல பழக்க வழக்கம். அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் பட்டா ஜாமீன் கொடுத்து எடுத்தாங்க. எவ்வளோ நாள் இருந்தீங்க? எல்லாம் மூணு இடத்துலையும் மூணு வருஷங்க. ஆ, ஃபஸ்ட்டு நான் தான் வெளியே வந்தது வேறப்பங்க அசில் மைசூர் ஜெயிலில். அவங்க எவனுமே வெளியே வர முடியல. அப்படியே உள்ள கிண்ணன்னு பிடிச்சிக்கிச்சு. போட போட பிடிச்சிக்கிட்டே இருந்துதான் உள்ளே நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, வெளியே வரவே இல்லை. அவரே சொல்லி இப்படித்தான் உள்ள ஜாமீன் பண்ணி பிடித்தான். அவர் வேறு பக்கம் போட்டு வீட்டுக்கு போட்டாங்க. வேறு பக்கம் போட்டு ஜாமீன் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டு தான் வேறு பக்கம் போட்டேன். நான் எங்கள் பிள்ளைங்கள பொண்டாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுவோம். மைசூரில் ஒரு இது இருக்குது தோட்டம் பண்ணிக்குவேன் அப்படின்னு என்னென்னமோ பாடு. இந்த டிஷேப் தான் விட மாட்டேன். இவன் ஒரு ஆள் என்கிட்ட கிட்டவங்க கொஞ்சம் கொஞ்சத்தை கொஞ்சம் உண்மையாக தெரியுது. நான் வச்சுக்கிறவனை விட்டு நான் என்ன பண்ணுறது? சீனிவாசன் ஐயா அவர் கூட வச்சுட்டார். கூடவே வச்சுக்கிட்டு இருந்தபடி அவர் செத்து போயிட்டார். நம்ம எனக்கு வீடு கீடெலாம் தாருன்னு கொள்ள வேலை வாங்கினார். நாங்கள் கொண்டாடி பிரிச்சு ரெண்டு பேருமே வேலை செய்வோங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு. பள்ளிக்கூடத்தை அவங்க அவங்ககிட்டயே சாப்பிட்டு டிஃபனில் சோறு எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அப்போ செங்கல் இருக்கிறது, இந்த மண் ஓட்டுறது, லோடு ஓட்டுறது, அது இது பண்ணுறது எல்லாம் அவங்ககிட்டயே பண்ணிகிட்டு இருந்துங்க. அப்படி சாவும் அவன் அவன் சுட்டிட்டான். எல்லாமே எவனும் துப்பே தெரியல. நம்மளை சும்மாவே விட்டு போயிட்டாங்க. பூனை போயிட்டு போய் போ, நம்ம ஆள் கை கால் நல்ல மாதிரி நல்ல மாதிரியே இருக்குது இல்லை, அது போதும் போன்ட்டு கப்பன் விட்டு